உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தி மீன் வடிவில் தேன் மெழுகு கொண்டு விநாயகர் சிலை வடிவமைத்துள்ள தங்க நகைப்பட்டறை தொழிலாளி. கோவை குனியமத்தூர் பகுதியைச் சேர்ந்த தங்க நகைப்பட்டறை தொழிலாளி UMT ராஜா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது பல்வேறு சிற்பங்களை வடிவமைத்து வருகிறார். என் பேர் வந்து UMT ராஜா. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் ஒரு வித்தியாசமான சிலையை வந்து வடிவமைச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு ஒவ்வொரு விநாயகரை வந்து வித்தியாசமாக படைக்கிறது நான் வழக்கம் வச்சுருக்கிறேன். இந்த முறை என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழைநீர் காக்கும் மகா கணபதி அப்படிங்கிற கான்செப்டில் அடித்து பெய்த கோவையில் அடித்து பெய்த மழை தண்ணீர்லாம் குளங்குட்டையெல்லாம் நிறைஞ்சிருக்கு. விவசாயிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. கோவை ரொம்ப கூலிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும், நமக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக, நம்ம தேவைக்காக அதை எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொரு துளிகளும் தங்க துளி போல் அந்த தண்ணீரை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக விநாயகரை வந்து ஒரு மீன் வடிவத்தில், அவருடைய தலையே பார்த்திங்கன்னா ஒரு மீன் வடிவத்தில் இருக்குது, அதை நீர் சம்மந்தப்பட்டங்காட்டி அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறேன். அவர் ரெண்டு கை ஏந்திட்டு இருப்பார், அதில் ரெண்டு மலைத்துளி இருக்கும், கீழே வந்து ஒரு குடம் வச்சுருப்பேன். அந்த குடத்தில் வந்து கணபதி வந்து தண்ணீர் சேகரிக்கிறார். அதாவது இது கடவுள் மூலியமாக விநாயகர் மூலியமாக மக்களுக்கு சொல்லும்போது பாபன மக்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு